வைராக்கியம் 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 வரலாறு இல்லாத நாடென்ன நாடு வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு வரி வந்து பாடாத காடென்ன காடு வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே வைராக்கியம் 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 கட்டி எல்லாமே தண்ணீரின் வைராக்கியம் பன்னாட்டு காவியங்கள் கண்ணீரின் வைராக்கியம் தங்கங்கள் எல்லாமே மண் கொண்ட வைராக்கியம் குடும்பங்கள் எல்லாமே பெண் கொண்ட வைராக்கியம் பழிவாங்கும் பிடிவாதம் வைராக்கியம் ஆகாது பாவங்கள் புண்ணியத்தின் பரிசு பெற முடியாது வேண்டாத தீமைகளை வெல்லுவதே வைராக்கியம் வெற்றியிலும் தலை வணங்கி மன்னித்தல் வைராக்கியம் 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 வரலாறு இல்லாத நாடென்ன நாடு வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு வரி வந்து பாடாத காடென்ன காடு வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே வைராக்கியம் 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 ராமு வசூலுக்கு போயிருக்காரு வந்த உடனே சாப்பிடுவாரு நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க ஆனா இன்னும் வீட்டு முதலாளியை காணுமே இருங்க நான் போயிட்டாரேன் முதலாளி முதலாளி டிபன் ரெடி சீக்கிரம் வாங்க புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாரா நானும் அப்படித்தான்டா ஐயோ 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 ஐயா இன்னத்துக்கு நீ இன்னத்துக்கு பரிமாறி நிக்கிற நான் எதுக்கு இருக்கிற நீ உட்காருமா நீ இந்த வீட்டு முதலாளி அம்மா உட்காந்து சாப்பிடுங்கிற ஐயா வீட்டு கார பக்கத்துல சோடியா உட்காந்து சாப்பிடுங்கிற ஐயோட வெக்கத்தை பாரு எல்லாம் சரி கண்ணம்மா இந்த நீ வாப்போன மரியாதை இல்லாம பேசுறத விட்டுற கூடாதா அட என்னம்மா இத்த போய் மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொல்லி நிக்கிற அது இதுன்னு பேசுனதாம்மா மரியாதை இல்லாம பேசுறதா அர்த்தம் இவ்வளவு சொல்லி நிக்கிறிய தம்பி தட்டினிட்டேன் எங்க ஊட்டாண்ட கலெக்டர் பியூன் ஒத்துக்கிறான் அவன் கலெக்டரை பார்த்து இந்தா பேனா இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லுவான் அதாம எங்க ஊர் மரியாதை இத்த என்ன சொல்லுங்க இல்ல அத்த மாமாவ நீ வா போன் கூப்பிடுறது சங்கடமா இருக்கு அப்பப்பா என்ன பசப்பு பசப்புறா தாசம்மா
அதெல்லாம் வாயில வரமாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாத்துக்கோங்க, நான் உங்களை மாதிரியே பேச கத்துக்கிறேன். கவலையே படாத கண்ணம்மா, உன்னால முடியலன்னா நாங்க உன் பாதைக்கு மாறிக்கிறோம். சட்னியை ஊத்துக்கணுமா, இட்லியை உள்ள தள்ளுவோம். சரி சரி. கடவுளே, சட்னி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் முருகா. இன்னத்துக்கு தம்பி வாயில குதிரை ஓட்டுனுக்குற கண்ணம்மா, செம்ம டேஸ்டா டிஃபன் பண்ணிருக்க கண்ணம்மா. மா, உன் செலக்ஷன் சூப்பர்மா. அப்பா, எங்க வீட்டு நாக்குருசி நாராயணே சர்டிபிகேட் கொடுத்துட்டான் முருகா. தப்பிச்சண்டா சாமி. கண்ணம்மா, சமையல் பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ் முதலாளி, தேங்க்ஸ். நாட்டாம தீர்ப்பே வந்துருச்சு, அப்புறம் உனக்கு என்ன கவலை கண்ணம்மா? கண்ணம்மா, டிஃபன் சூப்பரா இருக்கு. அதுமா, நான் இதுக்கு முன்னால ஒரு அயர்வுட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவரு என்னமோ அந்த காந்த சத்தியாம அது என் கையில இருக்குதுன்னு சொல்லி நிற்பாரு. என் கையில என்ன ஆகுது, தேஞ்சு போன ராக தான் ஆகுது. என்ன மேட்டர்னா, இந்த மாவை அரைச்சி வைக்க சொல்ல என் கை விட்டு நல்லா பசஞ்சு வைப்பானா, அதனால மறுநாள் இட்லி பூ மாதிரி பந்து பந்தா வந்துரும் என் கை பக்கம். அப்படி அப்போ உன் பேர் கை பக்கம் கண்ணம்மா வச்சிடலாமா? அது வாங்கிட்டா ஓகே. அது சரியே, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கினேங்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிற நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றாம் நம்பர் மருமகளும் ரெண்டாம் நம்பர் மருமகளும் எதுவுமே சொல்லாமல் துண்ணு நிற்கிறீங்களே, என்ன மேட்ரு? என்ன சொன்ன கண்ணம்மா? இன்னொரு முறை சொல்லுங்க. இவங்க தானே இந்த வீட்டுக்கு முதல்ல கால் எடுத்து வச்சாங்க, அதனால இவங்க ஒன்றாம் நம்பர் மருமவா, இவங்க ரெண்டாவது தான் வந்தாங்க, அதனால ரெண்டாம் நம்பர் மருமவா. கண்ணம்மா, பலவளன் பேசாம வேலை பாரு. மறுபடியும் ஆரம்பிச்சது ஏன் இந்து? கண்ணம்மா ஜாலியா தானே பேசுது, அதை ஏன் தடுக்கற? உன்ன நம்பர் வேணும்னு சொல்றாங்கல்ல, உனக்கு ஜாலியா தான் இருக்கும். இப்படி கோச்சின் போது நான் பண்ண டிப்பன் பிடிக்கலையா முருகா? அது வந்து என்னம்மா, நீ எப்படி முடிக்கிற? அட போய் சமாதான மணி கூப்பிட்டா போ. ஏமா, ஐயோ, இது என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல, எது சொல்லலாம் கோச்சிங் போலகுதே. ஏமா 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 ஏமா, இப்ப எதுக்கு என் பின்னாடி ஓடி வர? என்னம்மா, நீ பாட்டுக்கு சாப்பிட சொல்ல எழுந்து வாண்டா, என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? ஏமா, டிஃபன் நல்லா இல்லையா? டிஃபன் நல்லா தான் இருக்கு, உன் பேச்சுதான் சரியில்லை. ஐயோ சாமி, அப்படின்னா நான் தப்பா சொல்லிவிட்டேன். எங்க ரெண்டு பேரை பத்தி என்ன சொன்ன? இந்த வீட்டு மருமவங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மத மருமவன் ரெண்டாம் மருமவன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்ன? ஒன்னா நம்பரு ரெண்டாம் நம்பருன்னு சொன்னேன். நாங்க என்ன குதிரையா நம்பர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? இங்க என்ன ரேஸ் நடந்துட்டு இருக்கு? 1-2 சொல்லி ரேஸ் நடத்துறதுக்கு. இனிமே நீ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடணும்? இந்து மேடம்னு கூப்பிடணும். அப்போ அத்தை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? எப்படி வேணா சொல்லி கூப்பிட்டுக்கோ, ஆனா நம்பர் சொல்லி மட்டும் கூப்பிடாத. எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன், புரியுதா? இந்த பொண்ணு சொல்றது அதுக்கே புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, என்ன பார்த்து புரிதான் தெரியும். என்னமா இந்த பொண்ணு இப்படி கோச்சிங் போது? நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் முருகா, கோமதி முருகாவும் இந்து முருகாவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சவங்க முருகா. இந்த மூத்த மருமக எல்லாத்துலயுமே நம்பர் ஒன்னா வந்துருவா, அது இந்த இந்து முருகாவுக்கு பிடிக்காத முருகா. அதுதான் மேட்ரா. ஏமா, இது எல்லாத்தையும் என் கையில முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. சரி, கவலைய விடு, இப்ப சொல்லிக்கணும்ல. இந்த பொண்ணை நான் டீல் பண்ணிக்கிறேன், எதுவும் கவலைப்படாம இரு. கவலைப்படாத, பாத்துக்கலாம். என்னங்க முருகா, இந்த கண்ணம்மா முருகா வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீடே கலகலன்னு இருக்குல்ல முருகா? நான் வரமா. என்னடா, ரெண்டு பேரும் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? அப்ப நான் மட்டும்தான் தனியா அந்த லூஸ் கிட்ட மாட்டிக்கணுமா? மாமியும் ஊர்க பிசினஸ்க்கு கிளம்பிடும். அம்மா ஏமா பயப்படுற, அதான் அப்பா இருக்காருல்ல, அவரு பாத்துக்குவாரு. அவர அந்த பூஜை ரூம்ல பாரு, தான் தலையை காப்பாத்துறதுக்கு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காரு. என்னைக்காவது இப்படி அவரை பூஜை ரூம்ல பாத்திருக்கியா? எல்லாருக்கும் பயம் வரும்போதுதான் சாமி ஞாபகமே வருது. நாம சாமி கிட்ட நின்னு நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா இவங்க பயம் பயம்னு பேசி என் பயத்தை இன்க்ரீஸ் பண்றாங்களே கடவுளே. நீதான்ப்பா காப்பாத்தணும், யாம இருக்க பயமேன்னு சொல்லுவீங்களே பாபா, என் பயத்தை போக்குங்க. நீங்க தான் தோணும். தனோ, நான் வேற ஊர்கா குடுக்கறதுக்கு வெளியில கிளம்பணுமேமா. மாமி, நீங்க ஊர்காவுக்கு போற இடம் என் ஏரியா, நான் போறேன். மாமி, மாமாவும் அத்தையும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியற வரைக்கும் நீங்க வீட்லயே இருங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியில எங்கேயாவது போயிட்டு வாங்க. அவ ரூமுக்குள்ளேயே தான் இருக்கா, தூங்கு மூஞ்சி பைத்தியமோ என்னவோ, எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது மாமா.
கதவை உடைச்சிட்டு கூட வெளியில வரலாம். இல்ல ரூமுக்குள்ளேயே. ஐயோ போருமா, நேத்துக்கு நைட்டு என் தலை தனியா கழண்டு போய் எங்கிட்ட பேசுற மாதிரி கனவு கண்டம்மா. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த போன் பண்றவன் என் தலையை வாங்கிடுவான். சார் கொரியர். அப்பா நல்ல சகனம், காலிங் பெல் அடிக்குது. ஏய் ஏதேதுக்கு சகனம் பாக்குறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லையா? இந்த வீட்டுல குடும்ப தலைவர் யார் சார்? நான் குடும்ப தலைவன் போஸ்டர் விஆர்எஸ் வாங்கிட்டேன். இப்ப இவரு தான் குடும்ப தலைவர். சும்மா இருங்கப்பா, இவரு தான் குடும்ப தலைவர். என்ன ஏதாவது கொரியர் வந்திருக்கா? கொரியர் வரலங்க, கொடுத்துருக்காங்க. உங்க தெருமுன்னில தான் அவங்க நிக்கிறாங்க. என்னப்பா சொல்ற, நீ கொரியர் ஆள் தானே? நான் கொரியர் ஆள் தான் சார், ஆனா புள்ள குட்டிக்கார சார். தெருமுனையில ரெண்டு பேரும் என்ன மடக்கி இந்த சூர்கேச அந்த வீட்டு குடும்ப தலைவர்கிட்ட கொடுத்துரு. அதோட இந்த லெட்டரையும் கொடு. கொடுக்காம போன என் தலைக்கு ஆபத்து சார். உனக்கும் தலை தான் பிரச்சனையா? கொடுப்பா. என் தலை தப்பிச்சது. வரேன் சார். அப்பா அது படிங்க. ஒரு சூட் கேஸ் அனுப்பியிருக்கேன், அதுல உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணோட டிரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நீங்க வாங்க மறுத்து திருப்பி அனுப்பினாலோ, அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணாலோ, மிஸ்டர் திருவாசகம் கல்யாணராமன் ரெண்டு பேர்ல யார் தலையை தரப்போறீங்கன்னு முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்க. நீங்க அந்த பொண்ணை நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை வீண் போச்சு, தும்பிக்கையோட பலத்தை காட்ட வேண்டி வரும். ஜாக்கிரதை. யாரா அவன்? நம்பிக்கை தும்பிக்கைன்னு ரைமிங்கே எழுதியிருக்கான். சுத்த பைத்தியக்காரனா இருப்பான் போல் இருக்க. மாமா, யாரும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க வாங்க நம்ம ஆபீஸ் போலாம். அந்த பொண்ணை குளிக்க சொல்லி இதுல இருக்கிற டிரெஸ் எடுத்து குடும்பமா மாத்திக்கிட்டோம். இது என்ன, எங்கேயும் நடக்காது, அக்கிரமமா இருக்கு. நல்ல வேலை டிரெஸ் அனுப்பிச்சு வச்சான். இல்லன்னா நம்ம செலவு பண்ணி அந்த பொண்ணுக்காக டிரெஸ் எடுக்கணும். நானே போய் கொடுக்கறேன். ஜனகி கார் வந்துருச்சு, வா நம்ம ஆபீஸ்க்கு போலாம். மாமா நீங்க வீட்லயே இருங்க. வராத்த அம்மா, நான் வீட்டுல இருந்துதானே ஆகணுமா? அந்த லூசு கிளம்பி எங்கேயாவது ஓடிடுச்சுன்னா அந்த போன் காரை என் தலையை தானே வாங்கிடுவாங்க. ரொம்ப பயப்படாதீங்க மாமா, அதான் அத்தை இருக்காங்கல்ல. வராத்த. வரமா, வரப்பா, தைரியமா இருங்க. எதுக்கடா செல்ல அழுற? இந்த பர் பவுடர் தானே போடுறேன், எதுக்கு அழுறீங்க? அழக்கூடாது. என் பலனி எப்பவுமே அழகுதான். ஐ பாப்பா அழகா இருக்கு. அடேங்க அப்பா, இந்த ஊட்ட பாக்க சொல்ல ஆஸ்பத்திரியில பிரசவ வார்டுல புள்ளைய பெத்துட்டு உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. கனவா? என்ன கனமா பேசுற? நான் எப்படி புள்ள பெத்துக்க முடியும்? என்னையும் உங்களை சிஸ்டா சேர்த்திட்டா? ஐயோ நீ ஒரு தமாஸ் பேர் வழி தம்பி. தமாசா? அங்கா கண்ணே, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மகாலட்சுமியா? ஐயோ நீ நம்பர் ஒன்னா வந்து சொலிக்க போற பாரு. நீ சொல்றத தான் இந்த வீட்டுல எல்லாரும் கேப்பாங்க. உன்னை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அப்படி சொல்லு கண்ணம்மா. நீ சரியான ஆளு கண்ணம்மா. யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே கத்து வச்சிருக்க. அப்படி இல்லைன்னா பொலப்பு நாரி போடுமா, குப்பை கொட்ட முடியாது. என்னடா என்னையே மொச்சு பார்த்துன்னு என்ன வேணும் உனக்கு? என்னை பார்த்து கண்ணாடிகிற என்னடா உன் கணக்கு? என்ன கண்ணம்மா பழனி உன்னை பார்த்து கண்ணடிச்சானா? அட ஆமாங்கிற. ஏமா நீ கூட பாத்தல்ல? ஆமாங்க கண்ணடிச்சாங்க. இந்த வயசுலயே வாடா. என்ன பார்த்து ரெண்டு தப்பா கண்ணடிச்சான். இப்ப கூட கண்ணடிக்கிறான். டேய் என்னடா நான் என்ன அவ்வளவு அழகாக்குறனா? என்ன கண்ணாலங்கடிக்கிறியா? ரெண்டு பேரும் கூட்டு விட்டு ஓடி போயிடலாமா?
பழனி, நான் என் வீட்டுக்காரன் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் கண்ணாலம் கட்டிக்கலாம். அவரை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன். அப்பாவுக்கு இருக்கிற அதே புத்தி பிள்ளைக்கும் வருது. அப்படின்னா உரிச்சு உப்பு கண்டம் போட்ட வேண்டியது தானே? கோமதி, கண்ணம்மா என்ன தப்பா நினைக்க போகுது? கோமதி, நான் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்த்தது இல்ல தெரியுமா? கண்ணம்மா, நீ இவரை எதுவும் தப்பா நினைக்காத. கல்யாணத்துக்கு முன்னால என்ன மட்டும் பார்த்துதான் அவர் கண்ணடிச்சாரு. அப்படின்னா சரிதான். பொண்டாட்டி தவிர வேற ஒத்திய எவன் பாக்கதா இருந்தாலும் அவன் கண்ணு முழிய நோண்டி எத்துருவேன் நான். நிஜமாவே இப்ப நீ வந்தவா இருக்க வள்ளிமா, ஜம்மு கந்த புராணம் எல்லாம் படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறிய. கீழே எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. நம்ம பழனி இருக்கானே பழனி, அவன் நம்ம கண்ணம்மாவை பார்த்து கண் அடிக்கிறான். ஒரே சிரிப்பும் கும்மாளமா இருக்குது. நீ பெரிய ஆளுதா வள்ளிமா, நல்ல வேலைக்காரி ஒருத்தி வீட்டுக்கு சேர்த்த. அவளும் நல்லா சமைச்சு போடுறா, உனக்கு ரெஸ்ட் ஆச்சு. கலகலப்பா இருக்குது. சரி சரி, நீ நல்லா படி, நான் போய் பேர பசங்க கூட விளையாடுறேன். இந்த கண்ணம்மா முருகாவை வேலைக்கு சேர்த்ததுல இருந்து எனக்கும் நிறைய ரெஸ்ட் கிடைக்குது முருகா. உண்மையிலேயே சொல்றேன் முருகா, ஒரு வேலைக்காரியை வச்ச பிறகு நமக்கு வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குது. சோம்பேறித்தனமாவே இருக்கு முருகா. உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா முருகா? புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்ம கையாலே சமைச்சு கொடுக்கறதா முருகா. உலகத்திலேயே பிடிக்காத விஷயம் எது தெரியுமா முருகா? அதுவும் சமையல் பண்றதா முருகா. இதுதான் முருகா பொம்பளைங்களோட தலையெழுத்தே. ராத்திரி 9 மணி ஆனா பறந்துட்டு வீட்டுக்கு போற. நான் ஏதாவது ஒண்ணு ஹெல்ப் பண்ணா சீக்கிரமா வேலை முடிச்சு வீட்டுக்கு போலாம்ல. இத பாருமா, உனக்கும் சொல்லிக்கிறேன், உன் பெரிய மருமவ நம்பர் 1க்கும் சொல்லிக்கிறேன், அப்ப அல நம்பர் 2. ஐயோ முருகா! என்ன முருகா, நீ முருகான்னு சொல்ற? பின்ன ஓபா தப்பா நீ சொல்லிக்கிற, அது அப்படியே வந்து என் நாக்குல ஒட்டிக்குச்சு. சரி அது இருக்கட்டும், நீ ஏதோ சொல்ல வந்தீல அத சொல்லு. அதாம்மா, இந்த பாரு, இப்ப நான் சொல்றத நீ நல்லா காதுல வாங்கிக்கா. கால 5 மணி ஆச்சுன்னா உன் வீட்டு காலிங் பல்லு கிர்ன்னு அடிக்கும். அதுக்கு அப்பாலாம் யாரும் எந்த வேலையும் செய்ய கூடாது, நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். புத்தா? இத கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகா. வீடே ஒரு ஒழுங்குக்கு வந்த மாதிரி தோணுது முருகா. அம்மா, நான் கேக்கணும்னு நினைச்சேன், நீ என்னமோ நிறைய கதை புஸ்தகம் எல்லாம் படிப்பியாம. அப்பாலும் அந்த கதை புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு அதுல இருக்கிற மாதிரியே யாரோ உன்ன நேர்ல வந்து பயமுத்தான் நினைச்சு பயந்துன்னு கிடைப்பியாம. மெய்யாலுமா? எப்படி தெரியும் முருகா? யார் சொன்னா? யாருமே எதுவுமே சொல்லியே, அதுதானே பிரச்சனை. நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு அந்த புச்சர, நீ உன் சின்ன மருமோ இந்துமா பத்தி எதுவுமே சொல்லிக்கல. நானும் வாயை விட்டு அந்த அம்மா கையில மாட்டிக்கினேன். அதனாலதான் யார் யாரு எப்படி எப்படி அவங்க கிட்ட என்னன்னா எந்த நேரத்துல என்ன பேசணும்னு கறிகிட்ட தெரிஞ்சு வச்சுக்கினேன். எல்லா முருகாவையும் பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியா முருகா? தெரிஞ்சுக்கினேன். நம்ம நாட்டாம முதலாளி, பெரிய தம்பி, சின்ன தம்பி, பட்டாக்கத்தி பத்மினி. பட்டாக்கத்தி பத்மினி கதையும் தெரிஞ்சுக்கிட்டியா? பின்ன கண்ணம்மா நான் என்ன நினைச்சிருக்கிற, சும்மாவா? அது மட்டும் இல்லம்மா, ஊ ரெண்டு மருமகளும் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் சவால் விட்டுக்கிறாங்கன்ற மேட்டரையும் நான் கண்டுபிடிச்சிக்கினேன். அவங்க அம்மாவ எப்பவுமே பரபரப்பா இருப்பா. இப்ப எவ்வளவு பிரியா கண்ணம்மா சொல்றத கேட்டிருக்கா பாத்தியா? பாக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நமக்கும் ஒரு டைம் பாஸா இருக்குது இல்ல? பழனி இறங்கி நடந்து வந்துட்ட, நீ வாடி கோமதி. இப்படி எல்லாம் கீழே இறங்கி வரலாமடா.
என்ன இது? அந்த வாந்தி தானா? புயாரப்பா, லட்சுமி, சரஸ்வதி, முருகா, சிவபெருமானே, பாபாசாமி, பெருமாளே, நான் என்னத்த சொல்லுவேன்? பத்தாத்துக்கு இந்த வீட்டு அம்மா வேற முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மாவே தெய்வமாகுது. எல்லாரும் என் குறைய காதல போட்டுக்கோங்க. ஏற்கனவே மூணு பொட்டை பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிறேன். இப்போ இன்னொன்னு வேற வயிற்றுல சுமந்துன்னுக்குறேன். அம்மா, அத்தா, மாரியாத்தா, என்னாலும் முடியாதுமா. கவர்மெண்ட்டை ஒன்னோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்லின்னுக்குது. ஆனால் எனக்கு ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு மூணு ஆகி இப்போ மூணு நாலு ஆகி வந்து நிற்கிது. என்னை காப்பாத்துங்க கடவுளே, என்னை காப்பாத்துங்க. எனக்கு இந்த குழந்தை வேணாம், எந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி குத்துருங்க. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. முருகா, என்ன முருகா சமையல் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்க? திடீர்னு கஷ்டம் வந்துச்சுமா, அதான் சாமி கும்பிட்டுன்னுக்குறேன். அப்படி என்ன முருகா கஷ்டம் வந்தது? வாந்தி எடுத்துக்கணுமா. ஏன் முருகா, மத்தியானம் சாப்பிட்டது எதுவும் உனக்கு சேரலையா? அந்த வாந்தி இல்ல, இது அந்த வாந்தி. அந்த வாந்தியா? ஓ, அந்த வாந்தியா முருகா? கைய கூட. ஏமா, உனக்கு டாக்டருங்க மாதிரி கைய பிடிச்சி வைத்தியம் எல்லாம் பாக்க தெரியுமா? என்ன முருகா அப்படி சொல்லிட்ட? என் பையங்க முருகா மட்டும் பக்கத்துல இருந்தா நான் எத்தனை பேருக்கு கைய பிடிச்சு பார்த்து சொல்லிருக்கேன்னு கணக்கே சொல்லிடுவானுங்க. ஏமா, கைய பிடிச்சு பார்த்தே உண்டாக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிடுவியா நீ? தெரியும் முருகா. கொண்டா அப்படிதான் முருகா தெரியுது. அதான் நாள் தள்ளி போனவையான்னு கே தெரியுமே. என்னாமோமா, ஏற்கனவே மூணு பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிறேன். அத்தையே எப்படி வளர்த்து ஆளாக்க போறோம்னு தெரியாம புலம்பி நிக்கிறேன். அந்த மனுஷன் ஒரு கூறு கட்ட மனுஷமா? புத்தியே கிடையாது. மனுஷுக்குள்ள பெரிய கோடீஸ்வரன் நண்பு. அதுக்காக என்ன முருகா பண்ண போற? அபாஷனா பண்ண போற? வேற வழி. ஏற்கனவே மூணு பொட்டை புள்ள, என்ன பண்றது? ஒவ்வொரு தபாவும் பொட்டை புள்ள பிறக்க சொல்ல, இந்த தபா பையன் பிறப்பான், இந்த தபா பையன் பிறப்பான்னு ஏமாந்ததுதான் மிச்சம். இப்போ உன் பொட்டை புள்ளையா பிறந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? அதான் ஏமா, நீ கொஞ்சம் பெரிய மனுஷ பண்ணி ஒரு நல்ல டாக்டரா இருந்தா சொல்ல. நாளைக்கு போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வேலையை விட்டு அமிச்சிருமா. கனமா முருகா, நீ அவசரப்பட்டு அபாஷன்லாம் எதுவும் பண்ணிடாத முருகா. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு முருகா. சத்தாமா. ஆனா ஆனா ஆவண்ணாவெல்லாம் விடு முருகா. அபாஷன் பண்றது சட்டப்படி குற்றம் முருகா. அப்புறம் போலீஸ் வந்துடும் உன்னை பிடிக்க. ஐயோ ஏமா, என்னம்மா இப்படி குண்டு தூக்கி போட்டுனுங்கிற? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இதுல வேற போலீஸ் எங்க ஊட்டாண்ட வந்து விலங்க மாட்டி இசுக்குன்னு போனுமா? ஐயோ சாமி. சரி முருகா, நீ ஒண்ணும் கவலைப்படாத முருகா. லேட் ஆயிடுச்சுல, நீ போ, நான் டிஃபன் பண்ணிக்கிறேன். சரிதாம்மா. சரிம்மா, அப்ப நானும் வீட்டுக்கு போயிட்டு அந்த மனுஷங்கள் அந்த விஷயத்த சொல்லிக்கினேன். அப்படியே நீ சொன்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். மண்டு முருகா, மண்டு முருகா. இப்ப ஒண்ணும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு வர்றப்போ நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் முருகா. சரிம்மா, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு வா முருகா. ஏன் முருகா, பழம் நழுவி பால்ல விழுகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா முருகா? இப்போ பழமும் பாலும் நழுவி நம்ம வாயிலே வந்து விழுந்திருக்கு முருகா. இந்த வள்ளியம்மாவுக்கு ஒரு கோடு போட்டா ரோடே போட தெரியும் முருகா. இன்னுமே பாருங்க முருகா, இந்த பத்மினி முருகாவுக்கு குழந்தை பிறக்கும் முருகா. ராம முருகா சந்தோஷமா இருப்பான் முருகா. நேரம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும் முருகா. கெட்ட நேரமா இருந்தா எல்லாமே கெட்டதாவே நடக்கும் முருகா. இப்போ இந்த வள்ளியம்மைக்கு நல்ல நேரம் முருகா, நல்லதாவே நடக்கும் முருகா.